புதுச்சேரியில் கொலை குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். புதுச்சேரியில் தற்போது உள்ள அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் அங்கு மீண்டும் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செயின் பறிப்பு, வீடுகளின் பூட்டை உடைத்து திருடுவது, கஞ்சா விற்பனை, ஆயுதப்படை கிடங்குகளில் தோட்டாக்கள் மாயம் போன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்வதை பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கிராமப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக சென்று கட்ட பஞ்சாயத்து செய்வதும், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுவதும், செயின் ஸ்னாப்பிங் நடப்பதும் அன்றாட வாடிக்கையாகிவிட்டது. காவல்துறை புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கின்றது. மேலும் புதுச்சேரியில் கடந்த 15 நாட்களில் 6 கொலைகள் நடைபெற்றுள்ளன. பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்த வீரப்பன் கடந்த 3ஆம் தேதி கொல்லப்பட்டார். கடந்த 7ஆம் தேதி வில்லியனூர் பிள்ளையார் குப்பம் புதுநகர் பகுதியில் மயூரி என்பவர் சம்மட்டியால் அடித்து கொல்லப்பட்டார். கடந்த 15ஆம் தேதி கோரிமேட்டில் ஓய்வு பெற்ற ஜிப்மர் ஊழியர் செல்வராஜு, அவரது பேரன் ஆகியோர் கொல்லப்பட்டனர். கடந்த 17ஆம் தேதி காங்கிரஸ் பிரமுகர் மாயவன், 19ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வேலழகன் ஆகியோரும் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டனர். தொடரும் கொலைகளால் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கடந்த 16 நாளில் வந்து 9 கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு வந்து புதுச்சேரி காவல்துறை வந்து விழிப்போடு இல்லை அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலையகன் ஒருத்தர் 2-3 நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி மாயவன் ஒருத்தர், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உருவையாற்றில் வந்து ரவிசங்கர்னு ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து இன்னும் நீடிக்காமல் இருக்கணும்னா புதுச்சேரி காவல்துறை வந்து விழிப்புடன் இருந்து இதை தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். சிறப்பான நிர்வாகம் குறித்து பேசி வரும் துணைநிலை ஆளுநர் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என புதுச்சேரி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 16 நாட்களாக தொடர்ச்சியாக கொலைகள் ஏற்பட்டதுனால மக்கள் வந்து ஒரு பெரிய அச்சத்திலையும் ஒரு பீதி கலந்த பயத்திலையும் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் வந்து உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். கவர்னர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மேற்பறவை போகிறாரு, குளங்களை பார்க்குறாரு, குப்பைத்தொட்டியை பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு குப்பைத்தொட்டி மாதிரி ஆகிருக்குது. இதை பற்றி எந்த நடவடிக்கையும் கவர்னர் எடுக்கிற மாதிரி தெரியல. குற்றச்செயல்களை தடுக்க போலீசாரின் ரோந்து பணிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பொதுமக்கள் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுத்தால்தான் குற்றங்கள் குறையும் என்று தெரிவித்துள்ளனர்.